ஓகே, டைரக்டர் பத்தி பேசலாம். ஏன்னா டைரக்டர் நீங்க ரெண்டு பேரும் சேரும் போது ஆல்ரெடி ஒரு ஒரு மேஜிக் வந்திருக்கு, செலுக்குவார் பட்டி சிங்கம். சோ அகைன் இந்த படத்துல வந்து எப்படி இருந்தது? அது மேஜிக்லாம் இல்ல, நல்லா இருந்தது. இது இது மேஜிக், இது நல்லா இருக்கும், இது அதோட நல்லா இருக்கும். இது இது ஒருவேளை மேஜிக்காக மாறலாம் சொல்ல முடியாது, பட் ஒரு நல்ல படம், இது அதோட நல்ல படம் இது. அண்டு அது ஆல்ரெடி ஒரு எல்லாரும் என்ஜாய் பண்ணுற ஒரு படம். இது வந்து நான் சொன்ன மாதிரி வெறும் ஹியூமர் கிடையாது, இதில் வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரி வந்து சூப்பரான ஒரு ஸ்டோரி, அது வந்து எல்லாருக்கும் போய் சேரும். அண்ட் செல்லாக்கு வந்து நான் சொன்ன விஷயமே அதுதான், இந்த படம் வந்து அவர் கதை சொல்லும்போது திருப்பி ஃபுல் ஹியூமர் தான் சொன்னார். நான் சொன்னேன் தயவுசெய்து ஹியூமரை வச்சுக்கோங்க, ஆனால் கதையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயம் அவர் டெவலப் பண்ணி இந்த கதையை. அப்புறம் தான் அவருக்கு, அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் கதை இருக்குது. அதுக்கு அவர் ஒரு வருஷம் உழைச்சாரு, ஆனாலும் கதை ஓரளவுக்கு தான் இருக்கும், ஆனால் கதை இருக்குது இந்த வாட்டி. ஸோ அது வந்து எனக்கு செல்லாக்கு ஹேட்ஸ் ஆஃப் டூ, பிகாஸ் அவர் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஹியூமர் ரைட்டர், வேலை வந்துட்டா வெள்ளக்காரனோட ரைட்டர் அவர். ஸோ அதனால் வந்து அவருக்கு ஹியூமர் ரொம்ப அசால்ட்டாக வரும். ஸோ இந்த இதில் வந்து அவர் ஹியூமரும் வச்சுருக்காரு, இமோஷன்ஸும் வச்சுருக்காரு, ஒரு சின்ன ஸ்கிரிப்டும் வச்சுருக்காரு, ஸ்போர்ட்ஸ் வச்சுருக்காரு. ஸோ இது எல்லாமே கலந்து வரும்போது அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அண்ட் அவர் 2-3 இயர்ஸ் கொஞ்சம் பொறுமையாக இருந்தார் இந்த படம் நடக்கணுங்கிறதுக்காக, நான் வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ இந்த படம் இவ்வளோ பெருசாக ரிலீஸ் ஆகுது, உதயநிதி ஸ்டாலின் ரிலீஸ் பண்ணுறாரு, ரவித்யா சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, பெரிய டெக்னீஷியன்ஸ் அன்பரிய மாஸ்டர் ஜஸ்டின் பிரபாகர், டிஓபி ரிச்சர்ட் சார், உமேஷ் ஆர்ட் டைரக்டர், காளி வெங்கட், முனீஷ்காந்த், கருணாசன்ன, கிங்ஸ்லி, தெலுங்குல அஜய், சத்ரு, அவங்க நான் ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய படமாக வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் இதை. ஸோ செல்லாக்கு வந்து ஐ திங்க் அந்த பேஷன்ஸ்க்கு உண்டான பலன் வந்து இந்த படம் வெளியும் போது வெளியே வரும்போது கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை இது பை சான்ஸ் ஒரு மீட்டிங்கில் நடந்த ஒரு விஷயம் தான். என்னோடய வைஃபோட ஃப்ரெண்டு வந்து ரவிதாஸ் சார் கூட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணுறாங்க, அவர் அப்போ தான் புது ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சார். ஸோ எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் இந்த மாதிரி எஃப்ஐஆர்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், எஃப்ஐஆர் மோகன்தாஸ் அப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு சரி நீ ஒரு வாட்டி ரவிதாஸ் சாரை மீட் பண்ணேன் ஓகே என்ன, நான் பயங்கர ஹாப்பி, ஏன்னா பெரிய ஆளுங்க. அண்ட் நான் போய் மீட் பண்ணும்போது ஒரே மீட்டிங்கில் அவருக்கு சும்மா எஃப்ஐஆர் காமிச்சேன், ட்ரெய்லர், மோகன்தாஸ் டீசர் காமிச்சேன். அடுத்தது என்ன பண்ணுறேன்னு கேட்டார். அப்போ இதை பற்றி சொன்னேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா. நான் இல்லை சார் நீங்கள் எதுக்கும் எஃப்ஐஆர் பாருங்க அப்படின்னு சொல்லி, உட்கில் இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. அப்புறம் எஃப்ஐஆர் பார்த்தார், எஃப்ஐஆர் ரொம்ப பிடிச்சது. அப்புறம் டைரக்டர் அனுப்பிச்சேன், கதை கேட்டார், கதை கேட்டு எனக்கு தெரிஞ்சு அடுத்த செகண்ட் டே வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்ட்டார். இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வீக்ஸ் டைமில் தான் நடந்தது, 1 வீக் to 10 டேஸ் டைமில் தான் நடந்தது. ஸோ எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்தது. அப்படி தான் சார் உள்ளே வந்தார். அண்ட் அன்னைக்கு கூட என்கிட்ட ஒன்றுமே கேட்கல, இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேள்வி கேட்கல, என்ன ஃப்ரீடம் கொடுக்கணும் எனக்கு கொடுத்துருக்குறாரு. அண்டு ஐம் வெரி ஹாப்பி அவருக்காக இந்த படம் பெருசாக சக்ஸஸ் அடிக்கணும், அடிக்கணும், அடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தமிழில் கட்டா குஸ்தி, தெலுங்குல மட்டி குஸ்தி. சூப்பர். அண்ட் ஒவ்வொரு தடவை சார் சொல்லும் போது நீங்க வந்து கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்னு நாங்களும் வந்து விஷ் பண்ணிக்கிறோம். பட் எப்படி எது வந்து உங்களை அவ்வளவு ஹெவியா ஈர்த்துச்சு? அதாவது ஒவ்வொரு ரோல் பண்ணும்போது அந்த ரோல்ல பர்சனல் கனெக்ட் இருக்கு இந்த படத்துல, இந்த கேரக்டரோட ஒரு பர்சனல் கனெக்ட் என்னவா இருக்கு? பர்சனல் கனெக்ட் ஜாஸ்தியா சத்தியமா சொல்றேன் இல்ல, ஆனா கேரக்டர் கொஞ்சம் வேற மாதிரி, கொஞ்சம் நான் இவ்வளவு போல்டு இல்ல கீர்த்திய மாதிரி, அவ்வளவு போல்டு இல்ல, கீர்த்தி ரொம்ப போல்டு, கொஞ்சம் ஜாஸ்தி போல்டு, நான் அவ்வளவு போல்டு இல்ல. அண்ட் உதயநிதி ஸ்டாலின் அவரை பத்தி சொல்லுங்க, எனக்கு தெரியும் உங்க ரெண்டு பேரோட பாண்ட் வந்து, பட் ஜஸ்ட் உங்க ரெண்டு பேருக்குமான அந்த பாண்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான மூமெண்ட் இருந்துச்சு. அது ஒண்ணும் இல்லை, எப்பவுமே வந்து அண்ணா படம் பார்த்தா வந்து பேனர் நேம் கொடுப்பாரு, இந்த வாட்டி அவர் படம் பார்க்காமலே கொடுத்துட்டாரு. அவர் பயம் இருந்தது, நம்பிக்கை வச்சிருக்காருன்னு ஒரு சந்தோஷம் இருந்தது, பட் பயமும் இருந்தது. அதுக்கப்புறம் தான் படம் காமிச்சா அவருக்கு, பார்த்துட்டு ஃபோன் அடித்தாரு. அப்புறம் நான் கேட்டேன்னா உங்கள் பேரை கிடைக்கலையே அப்படின்னேன். நல்லா பண்ணியிருக்கடா, சமாஜாலியாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் நல்ல ஒரு சின்ன எமோஷன் இருந்தது, நல்லா வந்துருக்கு, கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும், நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்னாரு. அந்த ஒரு தைரியம் வந்து அவரோட அந்த அந்த ஃபோன் கால் எனக்கு பயங்கர தைரியம் கொடுத்தது. ஏன்னா அவர் இது வரைக்கும் என்கிட்ட இப்படி சொல்லி எதுவுமே தப்பானதே கிடையாது. அவர் எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட், அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான். அவர் அண்ணன் சினிமாவில் வந்து எனக்கு தொடர்ந்து குள்ளநரி கூட்டம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் கண்டிப்பாக அவர் சொன்ன வார்த்தை பழிக்கும், கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆமாம், கிட்டத்தட்ட அவர் தான், இன்னும் ரவிதாஸ் சார் படம் பார்க்கல. அதையும் தாண்டி இப்ப வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்துல இருந்து ஒரு லெசன் என்னவா இருந்தது உங்களுக்கு பர்சனலா? ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் அந்த படம் ஏதோ ஒரு மெமரி இல்ல ஏதோ ஒரு லெசன் அடுத்ததுக்கு கொடுக்கும், அந்த மாதிரி இந்த படம் என்ன ஒரு லெசன் இல்ல என்ன ஒரு மெமரி கொடுத்துச்சு? இந்த கேரக்டர்
ஒருத்தர் அதுவும் இல்லை. ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் ஹிம். அந்த டெடிக்கேஷன், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் சார், இட்ஸ் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். அது எவ்ரி டே செட்டுக்கு 150% சார் வருவேன். பேட்டரி இஸ் அட் 150%. அது டேட் இருந்தாலும் அப்படி தான். அண்ட் we waver, no? As people, we have our own emotional ups and downs. Sir, அது எதுவுமே ஒர்க்கில் அஃபெக்ட் பண்ண மாட்டேன் சார். ஹி இஸ் ஆல்வேஸ் 100% ஃபோக்கஸ்டாக இருக்கும். அது ஐ திங்க் தட் இஸ் அ டேக் அவே ஃபார் மீ. ரெண்டாவது, இப்போ ஹார்ட் ஒர்க், ஐ செட் ஹார்ட் ஒர்க், பட் இது இன்னும் 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 தட் திங் இஸ் தேர், இன்னும் கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் கூட தட் இஸ் தேர் பயங்கரமாக வித். ஐ திங்க் ஐ டேக் தட். எனக்கு வந்து ஒரு ப்ரொடியூசராக தாங்க நிறைய டேக் அவே இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்கேலில் இவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸோட படம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். அண்ட் நான் வந்து என்ன ஒரு 3 வருஷம் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா இப்போலாம் நான் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து அது ஒரு படமாக வெளியே வரப்போகுது ஒரு பெரிய லெவலில். என்னோடய பிக்கஸ்ட் பட்ஜெட் ஃபில், என்னோடய பிக்கஸ்ட் டெக்னிக்கல் காம்பினேஷன், பிக்கஸ்ட் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன், பிக்கஸ்ட் ரிலீஸ், இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொடியூசராக எனக்கு பெரிய டேக்அவே. எனக்கு என்ன நம்பிக்கை கொடுத்துருக்குன்னா இதோட பெரிய படங்கள், இதோட பெரிய டெக்னீஷியன்ஸோடையும் என்னால் ஒர்க் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக இதை விட பெரிய பெரிய படங்கள் நீங்கள் ப்ரொடியூசராகவும் ஆக்டராகவும் கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள்.